பேசு தமிழா பேசிலிருந்து அண்ணன் ஒருவர் பதிவொன்றை போட்டிருந்தார். அவர்கள் கடந்த 10 வருடமாக நாம் தமிழர் கட்சியில் பயணித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை துரோகி பட்டம் கட்டாது. போரிட்ட முன்னாள் போராளி கருணா எவ்வாறு கூறுவது? அப்படி என்று சொன்னால் உங்கள் கருத்தின்படி அவரையும் மன்னித்து விடலாமா? வணக்க நண்பர்களே, இன்று அதிகமான நபர்களால் பேசப்பட்டு வருகின்ற விடயமாக சீமானிசம் என்கின்ற விடயம் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். எந்த ஊடகத்தை பார்த்தாலும் சீமானிசம் சீமானிசம் என்றே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எல்லாம் காரணம் யார் என்பதும் தெரியும். அதாவது திருமண சுந்தரம், அவருடைய பெயரை கூட குறிப்பிட வேண்டாம் என்று பலர் கூறியிருந்தார்கள். அதனால் சற்று மாற்றி கூறுகின்றேன், அவ்வளவுதான். ஆகவே இந்த சுந்தரம் அவர்களினால் வைக்கப்பட்ட இந்த விடயமானது தற்பொழுது பல ஊடகங்களிடையே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விடயம் எதற்காக இந்த மக்களிடம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் இங்கு நான் கூற விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் உலகெங்கும் பரவி வாழும் ஈழத் தமிழர்களுக்கு எப்பொழுதுமே அண்ணன் பிரபாகரனை தான் தலைமையாக ஏற்றிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு பிரபாகரனிசம் என்கின்ற விடயத்தை தான் அவர்கள் பற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் தற்பொழுது சீமானிசம் என்கின்ற வருகின்ற வேளையில் உலகத் தமிழர்கள், உலகெங்கும் பரவி வாழும் ஈழத் தமிழர்கள் நினைத்துக் கொள்வார்கள், நமது தலைவரை விலக்கி வைத்துவிட்டு அண்ணன் சீமான் மீதான ஒரு ரசிகத்தன்மையான பார்வையானது தற்பொழுது வருகிறதா என்கின்ற கேள்வியை உருவாக்குவதற்கான திட்டம் தான். ஆகவே என்னை பொறுத்தவரையில் உலகெங்கும் பரவி வாழும் ஈழத் தமிழர்கள் இதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என்பதில் ஐயமில்லை. இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செயல்படுகின்ற சிலரால் இதனால் ஈழத் தமிழர்கள் அண்ணன் மீது கோவப்பட்டு, அதாவது சீமான் அண்ணன் மீது கோவப்பட்டு, நாங்கள் சீமான் அண்ணனுக்கு ஆதரவு வழங்காமல் விட்டுவிடுவோம் என்கின்ற ஒரு நோக்கில் இந்த திட்டமானது, இந்த செயற்பாடானது பரப்பப்படுகிறது. அதாவது சீமானிசம் என்று இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சீமானிசத்தை நானே ஆதரிக்கின்றேன். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டுக்கு அவசியமானதுதான் சீமானிசம். ஆகவே என்னை பொறுத்தவரையில் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் பெரியாரிசம் இருக்கிறது, அண்ணாயிசம் இருக்கிறது, ஏன் ஆந்திராவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பவனிசம் கூட இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற போலவே சீமானிசம் இருந்தால் என்ன, இதனால் என்ன நட்டம் பெறப்போகிறது? என்னை பொறுத்தவரையில் உலகெங்கும் பரவி வாழும் பல தற்பொழுது மோ புத்தகங்களிலும் வலைத்தளங்களிலும் தமது பதவிகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கிறார்கள். என்னவென்று பார்த்தீர்களேயானால் அவர்கள் கூறுகின்றபடியும், அதாவது அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு பங்களிப்பும் செய்திருக்க மாட்டார்கள். இதுவரைக்கும் விடுதலை புலிகளுக்கு சரி பங்களிப்பு செய்திருப்பார்களா என்றால் ஐயந்தான், பரவாயில்லை. இருந்தாலும் அவர்கள் எல்லாம் இப்பொழுது கருத்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு என்று சொன்னால் இதற்கு முன்பாக கூறிக்கொண்டிருந்தார்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தலைவரை பயன்படுத்துகிறார், தலைவர் படத்தை எதற்காக பயன்படுத்த வேண்டும், எமது தலைவரை பற்றி எதற்காக பேச வேண்டும், ஆகவே தலைவரை விலத்தி விட்டு பேச வேண்டும், அவ்வாறு கூறிக்கொண்டிருந்தார்கள். தற்பொழுது இந்த சீமானிசம் என்ற பிரச்சனை வந்ததன் பின்பாக, ஓ அப்படி என்றால் இவர் தலைவரை விலத்தி விட்டு இப்பொழுது சீமான் என்கின்றவரை முன்னிறுத்தி கொண்டு போகின்றார்களா, ஆகவே எமது தலைவரை இவர்கள் ஒதுக்குகிறார்களா, தலைவருடைய படத்தை சிறிதாக போடுகிறார்கள், அண்ணன் சீமானுடைய படத்தை பெரிதாக போடுகிறார்கள் என்கின்றது போல இப்பொழுது அவர்கள் குற்றச்சாட்டு வைத்தவண்ணம் இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இப்படியான நபர்களிடம் நான் முன்வைக்கின்ற கேள்வி, உங்களுக்கு என்ன வேண்டும்? தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டுமா, இல்லை உங்கள் பிரச்சனை தான் என்ன? அண்ணன் சீமான் தலைவரை தூக்கி சுமந்துகின்ற வேளையில் நீங்கள் கூறுகிறீர்கள் தலைவரை வைத்து பிளப்பு நடத்துகிறார் என்று. சரி, அண்ணன் சீமான் தன்னை முன்னிலைப்படுத்தி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கூறுகிறீர்கள் சீமானிசம், ஆகவே சீமான் என்கின்றவர் ஒரு ரசிகரை வைத்துக் கொண்டு பயணிப்பது போல் நீங்கள் தற்பொழுது விமர்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எதைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள்? ஆகவே என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரிந்த அண்ணன் சீமானவர் எமது தலைவரின் கொள்கைகள் கோட்பாடுகளை ஏற்ற ஒரு நபராகத்தான் இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கின்றாரே தவிர, அண்ணன் சீமான் ஒரு காலமும் தான் ரசிகர்களை வைத்திருப்பதாக அவர் சிந்தித்ததும் இல்லை, அவ்வாறு செயல்பட்டதும் இல்லை. ஆனால் ஒரு சிலர் தமது கருத்துக்களை எழுதுகிறார்கள், அவர்கள் சீமானிசம் என்று எழுதுகிறார்கள், அவர்களுடைய விருப்பம், அதை நாங்கள் எவ்வாறும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த விடயத்தை நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்காத சிலர் வேண்டுமென்றே இந்த விடயத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் அண்ணன் சீமானிசம் பெருசாக வளர்கிறதா? வளர்ந்தால் வளர்ந்து விட்டு போகட்டும், அவர்களுடைய தம்பிமார்கள் அவரை ரசிக்கட்டும், அதில் என்ன தவறு இருக்கிறது? என்னுடைய தலைவரையே நான் ரசிப்பேன், இன்று வரையும் அவருடைய காணொலிகளை பார்க்கின்ற வேளையில் அவரை மிகவும் நான் ரசிப்பேன், ஆகவே நானும் ஒரு ரசிகன் தான். என்னை பொறுத்தவரையில் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுக்களுக்கு நானும் ஒரு ரசிகன், அடிமை என்றே சொல்லலாம். என்று சொன்னால் அவ்வாறான பேச்சுக்கள், பேச்சு திறமை, அவருடைய ஆற்றல்களை பார்த்து நானே வியந்திருக்கின்றேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் கூறுகின்ற விடயம், சீமானிசம் என்கின்ற ஒரு விடயத்தை தவறாக புரிந்து கொண்டு அதனால் எந்த பாதிப்பும் உலகத் தமிழர்களுக்கு ஏற்பட போவதில்லை. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியில் ஏற்படுகின்ற இந்த சிறிய பிரச்சனைகளை பெரிய பிரச்சனைகளாக ஊதி பலர் முகப்புத்தங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாம் தமிழருக்கும் அல்லது எந்த விடயத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள், தமிழ் தேசிய அரசியலுக்கே சம்பந்தம் இல்லாதவர்கள் பலரும் கூவிக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை கேட்கின்ற பொழுது மிகவும் மனவேதனை ஏற்படுத்துகிறது.
தயவுசெய்து நான் உங்களிடம் முன்வைக்கின்ற கேள்வி, உங்களுக்கு யார் தமிழ்நாட்டில் ஆள வேண்டும்? அதாவது அதிமுக ஆள வேண்டுமா, திமுக ஆள வேண்டுமா? இவர்களை விட்டால் வேறு கட்சி எது இருக்கிறது? தமிழர்களுக்கான கட்சி, அதாவது உயிர் நேயத்தை முன்வைத்த கட்சி எந்த கட்சி இருக்கிறது? ஆகவே என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து வேறு எந்த கட்சியும் இல்லை. அவ்வாறு இருக்கின்ற வழியில் நீங்கள் எல்லாம் எதற்காக குட்டையை குழப்பி கொண்டு திரிகிறீர்கள்? ஆகவே நாம் தமிழர் கட்சி ஒழித்துவிட்டு நீங்கள் மீண்டும் யாரிடம் அடிமையாக போகிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் அனைவரும் தமிழர்கள், நாம் தமிழர்கள் என்ற உணர்வோடு நாங்கள் அனைவரும் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நீங்கள் இவ்வாறான குட்டியை குழப்பி எமது மீண்டும் தமிழ் மக்களை மீண்டும் நீங்கள் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அடிமைகளாக்கி மீண்டும் அவர்களிடம் பிச்சு எடுக்கும் நிலைக்குத்தான் மக்களை ஆக்கப் போகிறீர்கள். ஆகவே தயவு செய்து நான் சொல்கின்ற விடயம், சில வேளைகள் உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியை பிடிக்கவில்லை என்று சொன்னால் விலத்தி இருந்து வேடிக்கை பாருங்கள். தயவு செய்து அவர்களை தவறான வழியை, அண்ணன் சீமானை கூட தவறான நிலையில் சித்தரிக்காதீர்கள். ஏனென்று சொன்னால் வருங்கால சந்ததியினர் அவர்கள் அண்ணன் சீமானை பார்த்து பலதை கற்றுக்கொண்டு வருகிறார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவர்கள் மரண நடுகையில் இருக்கட்டும், கபசுர குடிநீர் வளங்களாக இருக்கட்டும், எந்த விடயத்தில் எந்த பாசறை அவர்கள் ஒழுங்காக செயற்படவில்லை. இவ்வளவு ஒழுங்காக தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியானது வளர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் நீங்கள் கூறுகின்ற விடயங்கள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆகவே இரண்டு நபர்களை விலத்தி விடுகின்ற வேளையில், அல்ல இரண்டு நபர்கள் கட்சியிலிருந்து விலகி போகின்ற வேளையில் நீங்கள் இந்த கூச்சல் தேவையற்ற விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டிலிருந்து இந்த கூச்சல்கள் வரவில்லை, உலக நாடுகளில் இருந்து வருகிறது. அதில் அதிகமானவர்கள் வாக்கே செலுத்த முடியாதவர்கள், இவர்கள் எல்லாம் கூக்குரல் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அதுதான் புரியவில்லை. ஆகவே தயவுசெய்து சொல்கின்றேன், தமிழ்நாட்டில் அண்ணன் சீமானிசம் என்று வருகின்ற வேளையில் வரட்டும், அதில் எந்த தவறும் இல்லை. ஏனென்று சொன்னால் அண்ணன் சீமான் தலைவரையே தலைமையேற்று எமது தலைவரின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பின்பற்றி வருகின்ற அண்ணன் சீமான் இன்றைய காலத்தில் உலக தமிழர்களுக்கு அத்தியாவசியமான ஒரு மனிதராக இருக்கின்றார். ஆகவே தயவு செய்து அந்த மனிதரின் மனத்தை நோகடிக்காது, நாம் தமிழர் கட்சியை சிதைக்காது, நாம் தமிழர் கட்சியை ஒருங்கிணைத்து நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் இன்னொரு விடயமாக இங்கு கூற விரும்புகின்றேன். பேசு தமிழா பேசிலிருந்து அண்ணன் ஒருவர் பதிவு ஒன்றை போட்டிருந்தார். அந்த பதிவை எனது நண்பர்கள் அனுப்பியிருந்தார்கள். அந்த பதிவை பார்த்திருந்தேன். அவர்கள் கூறியிருக்கிறார்கள், சிறு விடயங்களை கூறி வருகின்றார். அவர் இனிமேல் பட்டு நான் இப்படியான நபர்கள் விலத்தி இருப்பதை பற்றி நான் பேசப்போவதில்லை என்று குறிப்பிடுகின்றார். அவர்கள் கடந்த 10 வருடமாக நாம் தமிழர் கட்சியில் பயணித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை துரோகி பட்டம் கட்டாதீர்கள், அதை என்னால் ஏற்க முடியாமல் இருக்கிறது என்று கூறுகின்றார். அது உங்களுடைய கருத்து, அது சரி இருக்கட்டும். ஆனால் நான் முன்வைக்கின்ற விடயம், கடந்த 10 வருடமாக அவர்கள் கட்சியில் பயணித்தார்கள் என்பதற்காக துரோகிகள் என்று கூறக்கூடாது என்று சொன்னால், கடந்த 30 ஆண்டு காலமாக போரில் நின்று தன் உயிரையே துச்சமென மதித்து போரிட்ட முன்னாள் போராளி கருணா எவ்வாறு கூறுவது? அப்படி என்று சொன்னால் உங்கள் கருத்தின்படி அவரையும் மன்னித்து விடலாமா? என்ன நீங்கள் சொல்வது? பேசு தமிழா பேசு வலைத்தளத்தை நடத்தி வரும் உங்களுக்கு நான் நினைத்திருக்கின்ற நீங்கள் திறமையான ஒரு சிந்தனையாளர் என்று, அவ்வாறு இருக்கின்ற வழியில் இந்த விடயமானது மிகப்பெரிய தவறாக இருக்கிறது என்பதை நீங்கள் சுட்டிக்காட்டி கொண்டு, நண்பர்களே, தமிழ்நாட்டுக்கு சீமானிசம் இருந்தால் தவறு இல்லை, ஆனால் உலகத் தமிழர்களுக்கு தலைவன் ஒருவன் தான், அது எமது அண்ணன் பிரபாகரன் என்று கூறிக்கொண்டு, நண்பர்களை மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன்.